வியூவர்ஷிப் 2 டேஸாகவே சரியான மழையாக இருக்குது. நம்ம இப்போ மழையில் தான் ஷேடோ பாக்ஸ் போயிட்டுருக்கோம் ஷூட் எடுக்கலான்ட்டு. கண்டிப்பாக வந்து நம்ம வீக்லி 3 வீடியோ கண்டிப்பாக போட்டே ஆகணுன்றதுக்காக தான் இப்போ நம்ம சம்மர் ரெயினில் கூட போயிட்டுருக்கோம். பாருங்கள் செமையாக இருக்குது கிளைமேட்டு, செம்மையாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. வந்து நம்ம என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்குதுங்க, செமையாக இருக்குது, மழை வேறு வேறு லெவலில் இருக்குது, செம்ம ஜாலியாக இருக்குது. 2 டேஸாகவே செம்ம பண்ணுங்க. தேங்க்யூ, பாய். பெட்டோட கையிலேருந்து இம்ப்ரெஷன் எடுத்து அதுலேருந்து மோல்டு ரெடி பண்ணுறது, பெரியவங்களோட பாதம் அவங்க ஞாபகத்தமாக எடுத்து வைக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. இது வந்து ஃபாதரோட ஹேண்டு, ஹஸ்பண்ட், அவங்களோட ஹஸ்பண்ட் இருக்காங்களா அவரோட ஹேண்டு, ஒய்ஃபோட பெல்லி அது. ஸோ இது வந்து நம்ம ஆன்டிக் கலர் கொடுத்துருக்கோம், ஏன்னா அடல்ட்ஸ்க்கு எப்போவுமே அந்த ஆன்டிக் ஃபீல் சூப்பராக இருக்கும். அம்மா, அப்பா, பேபி, ஸோ அவங்க 3 பேர் அவங்க கைக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு. இது வந்து 2-way ப்ராசஸ்ஸு. குழந்தையோட காஸ்டிங் மட்டும் தனியாக எடுத்துருவோம். ஹாய் வியூவர்ஸ், இப்போ வேலை செய்யறதுக்கு தி ஷேடோ பாக்ஸ் இதான் வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா காஸ்டிங், நம்ம பிரதர் இருக்காரு. பிரதர் வந்து இவரோட நேம் வந்து ராஜ்குமார். ஸோ ஃபுல் டீட்டெயில் வந்து இவங்க சொல்லுவாங்க. உங்கள் பாப்பாவோட ஹேண்டுக்கு வந்து இந்த காஸ்டிங் ரெடி பண்ணுறாங்க. ஃபுல்லாக என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இவங்க சொல்லுவாங்க. நீங்கள் கேஸ் தெரிஞ்சுக்கீங்க என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் சொல்லுங்க ப்ரோ. இப்போது நம்ம இந்த காஸ்டிங்லாம் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க, சூப்பராக இருக்குது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன்லேயே வந்து கம்மி ரேட்ஸ்லலாம் வந்து இந்த காஸ்டிங் பற்றி போட்டுட்ருக்காங்க. இப்போ அதுக்கும் உங்களோட இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் பாப்பாக்கெல்லாம் வந்து இது சேஃபாக இருக்குமா, இல்லை ஆன்லைனில் வாங்கியோ பண்ணுறாங்க, அதோட மெட்டீரியல் குவாலிட்டி அண்ட் இதோட குவாலிட்டி பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோ. ஸோ மெயின் என்னென்னா, லைக் இந்த காஸ்டிங் வந்து நம்ம லைஃப் லாங் கேரண்டி தரும், அதுதான் மெயினான விஷயம். இன்னொன்று கஸ்டமைசேஷனு. ஸோ நம்ம கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுமாரி கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுத்துடலாம். ஆன்லைன் ப்ராடக்ட்டுக்கும் என் ப்ராடக்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைஃப் லாங் கேரண்டி தரும். ஸோ இந்த லெவல் ஆஃப் டீட்டெயிலிங் ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கும். அது நீங்கள் க்ளோஸ்அப் இமேஜ் வந்து பார்த்தாலும் தெரியும், ஆர் என்னோடய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் பார்த்தாலும் தெரியும், ரொம்ப அந்த ரேக அளவுக்கு லெவல் டீட்டெயிலிங் தெரியும். இப்போ இந்த இது கூட பார்த்தீங்கன்னா அவரோட நரம்பு கூட தூக்கிட்டு இருக்கு, அந்த நரம்போட லெவல் வரைக்கும் டீட்டெயிலிங் இருக்கும். இது மெயினு. ரெண்டாவது லைஃப் லாங் கேரண்டி. ஸோ இது எதுவுமே ஆகாது. ஆன்லைன் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், ஸ்டோன் பவுடர் மாரி கொடுப்பாங்க. ஸோ அது வந்து லைஃப் லாங் இருக்குமானா, டெஃபினெட்லி இருக்காது. ஒரு 3-4 இயர்ஸ்க்கு அப்புறம் லைட்டாக எரோட் ஆகும், ஃபுல்லாக போகாது, பட் எரோட் ஆகும், கிராக் ஆக ஆரம்பிக்கும். பட் நம்ம மெட்டீரியலில் லைஃப் லாங் இருக்கும், எதுவுமே ஆகாது. அண்ட் ரிகார்டிங் இம்ப்ரெஷன் வந்து, லைக் நம்ம பார்ன் 2 மந்தில் செகண்ட் டே பேபிலேருந்தே எடுக்கிறோம், பிறந்த 2வது நாள் குழந்தையிலேருந்தே எடுக்கிறோம். ஒரு சில கஸ்டமரு பார்ன் அன்றைக்கே கேட்குறாங்க, சில ஹாஸ்பிட்டல்ஸில் விட்டுறதில்ல, அதனால் வீட்டுக்கு வந்த பிறகு எடுத்திருக்கேன். ஸோ பார்ன் செகண்ட் டே பேபிலேருந்தே எடுக்கிறேன். ப்ராசஸ் பார்த்திங்கன்னா வெரி சிம்பிளுங்க. லைக் இது லைக் பவுடர் ஃபார்மில் தான் இருக்கும், தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடும், லிக்விட் ஸ்டேட் ஆகிடும். கையை உள்ளே விட்டோடனே 10 செகண்ட்ஸில் அது வந்து சாஃப்ட் ரப்பராக மாறிடும், அதனால் கை எடுத்துலாம். இது வந்து சூடோ அலர்ஜியோ எதுவும் ஆகாது, எடுத்ததுக்கான அந்த அறிகுறி கூட தெரியாது, எதுவுமே ஒட்டாது, லைக் சாஃப்ட் ரப்பராக மாறிடும். 10 மினிட்ஸில் இம்ப்ரெஷன் முடிஞ்சிடும். தென் ஃபைனல் ப்ராடக்ட் வந்து 3-7 working days ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ஓகே, இப்போ நம்ம சேனல் பார்த்துட்டு உங்களுக்கு இப்போ இந்த இது ஆர்டர் பண்ணுறாங்க, காஸ்டிங் ஆர்டர் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ டேஸில் நீங்கள் டெலிவரி பண்ண முடியும் ப்ராண்டா? பிரதர், இது வந்து கஸ்டமைஸ்டு. ஸோ வந்து எல்லா ஃப்ரேமும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரேமிங், ஐ மீன் இம்ப்ரெஷன் எடுத்ததுக்கப்புறம் கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் ஃப்ரேமே பண்ண ஆரம்பிப்போம். இது எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சைஸ்லேயே இருக்கவே இருக்காது, எல்லாமே ஒரு சைஸில் இருக்கும். எந்த இதுவுமே, ஆமாம், எல்லாமே, ஏன்னா கஸ்டமைஸ்னால நம்ம வச்சதுக்கப்புறம் தான் ஃப்ரேமே பண்ண ஆரம்பிப்போம். ஸோ ரெடிமேடாக இருந்துச்சுன்னா டக்குன்னு எடுத்து கொடுக்கறதும் கிடையாது. நம்ம வந்து என்னென்னா பாப்பா வந்து மூடி வச்சுருந்தாங்கன்னா ஒரு சைஸ் இருக்கும், கை ஓப்பன் பண்ணாங்கன்னா ஒரு சைஸ் இருக்கும், அதுக்கான ஸ்பேசிங்கு அதுக்கான இதெல்லாம் விட்டுட்டு பண்ணால் தான் பியூட்டியே. ரெடிமேட் ஃப்ரேமில் நம்ம வச்சுட்டு உள்ளே போட்டு திணிச்சோன்னு வச்சுக்கலாம், அது பியூட்டி இருக்காது. ஸோ அதனால் நம்ம கஸ்டமைஸ்டு, பட் இருந்தாலும் எவ்வளோ சீக்கிரம் கொடுக்கணும்னா 3-7 working days. ஸோ 3-7 நாள், சிலது வந்து 3வது நாளே முடிஞ்சிடும், சிலதுன்னு 7 நாள் அந்த மாரி ஆகும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அவங்க கேட்குற மெட்டீரியல் ஃப்ரேம் இல்லை அப்படின்னா அந்த டைம் டிலே ஆகும். பட் 99% இது வரைக்கும் டிலே பண்ணி கொடுத்ததே கிடையாது. இந்த 7 வருஷம் ஆச்சு, ஒருத்தர் கூட வந்து அந்த டைமை மீறி நான் கொடுத்ததே கிடையாது. அவங்க கொடுக்குற டைமுக்கு 1 நாள் முன்னாடி தான் கொடுத்துருக்கேனே தவிர, செவன் டேஸ்ன்னு வச்சுக்கோங்க, 7 டேஸ்க்குள்ளே கொடுத்துருவேன். இந்த டெலிவரியோட டீட்டெயில்ஸ் சொல்லுங்களேன். இப்போது கஸ்டமர்ஸ் எப்படி ஆர்டர் பண்ணணும், இப்போ அவங்களுக்கு எப்படி நீங்கள் டெலிவரி பண்ணுவீங்க, இந்த மெட்டீரியல் ப்ரைஸ் காஸ்ட் எப்படி வருது, இது காஸ்ட்டு அந்த மாதிரி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறீங்களா? ஆர்டர் கொடுக்கறது வந்து நீங்கள் இதர் என்னோடய ஃபேஸ்புக், இன்ஸ்டா, ஆர் என்னோடய பேஜில் போனீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது.
ஸோ ஸ்டாஃபு அந்தமாரி பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை, என்னோடய பர்சனல் நம்பர் தான் வாட்ஸ்அப்பே இருக்குது. ஸோ நீங்கள் யார் கால் பண்ணாலும் எனி டைம் லைக் 24/7 ஒர்க்கிங் தான். மிட் நைட் 12:00 கேஸ்டிங் எடுத்திருக்கேன், ஏர்லி மார்னிங் 3:00 நான் கேஸ்டிங் எடுத்திருக்கேன். ஸோ எனி டைம் எடுக்கலாம், பட் எனக்கு ஒரு நாள் முன்னாடி சொன்னீங்கன்னா பெட்டர், ஒரு நாள் போதும். ஏன்னா ஒரு நாள் முன்னாடி ஏன்னா அதுக்கேற்ற மாரி நான் மற்றதை ஷெடியூல் பண்ணிப்பேன். ஏன்னா நான் ஒரே ஆள் இருக்கிறதுனால எல்லா வேலையும் நான் தான் பார்த்தாகணும். 10 minutes ஆஃப் யோர் டைம், அந்த எந்த டைம்னு நீங்கள் முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா பெட்டர். இப்போ உங்களுக்கு கொரியர்லாம் எப்படி நீங்கள் உங்கள் சைடில் இருக்குமா இல்லை கஸ்டமர் சைடில் சார்ஜஸ் இருக்குமா? ஓகே, ஓகே. இம்ப்ரெஷன் எடுக்கிறது வந்து எய்தர் நம்ம டோர் ஸ்டெப்பும் போகிறோம் ஆர் இங்கே வேலைச்சேரிக்கு என்னோடய வீட்டுக்கு வந்தாலும் சரி, இது வீடு தான். ஸோ இங்கே வந்தும் இம்ப்ரெஷன் எடுக்கிறோம் ஆர் டோர் ஸ்டெப்பும் போகிறோம். இப்போதைக்கு சென்னை மட்டும் தான் ஆர்டர்ஸ் எடுக்கிறோம், ஏன்னா நிறைய ஆர்டர்ஸ் வருது. ஒரே ஆள் இருக்கிறதுனால என்னால் அவுட் சைட் போய் ட்ராவல் பண்ணி எடுக்க முடியறதில்ல. ஃபார் நவ் சென்னை மட்டும் தான் எடுத்துகிட்ருக்கேன். அவங்க டோர் ஸ்டெப் கேட்டாலும் சரி, இல்லை அவங்க வீட்டுக்கு வந்தாலும் சரி. ஸோ தென் ஃபைனல் ப்ராடக்ட் வந்து நம்ம கொரியர் பண்ணுறது கிடையாது. என்ன ரீசன்னா, இப்போ ஏதாவது ஒரு டேமேஜ் என் கையில் இருக்க வரைக்கும் நான் பார்த்துப்பேன், சேஃபாக பார்த்துப்பேன். உங்ககிட்ட கொடுக்குற வரைக்கும் அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி நான். இப்போ தேர்ட் பர்சன் கிட்ட கொடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு இதோட வேல்யூ என்ன இருக்குதுன்னு தெரியாது. ஏதாவது ஒரு இடத்துல டேமேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருள் உடஞ்சதுக்காக நான் வேறு பொருள் கொடுக்கவும் முடியாது. ஃப்ரம் ஸ்கிராச்சு போகிற மாரி ஆகிடும். அதனால பர்சனலாக கொரியர் நான் வேணான்னு தான் சொல்லுவேன். மோஸ்ட் ஆஃப் தி கஸ்டமர் இங்கே வந்து எடுத்துப்பாங்க, இல்லை அந்த சைடு ஏதாவது ஆர்டர்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க வீட்டிலே நானே ட்ராப் பண்ணிடுவேன். இது எவ்வளோ நாள் வரைக்குமே இந்த மெட்டீரியல் வந்து ஃபேட் ஆகாமல், ஸோ எவ்வளோ வருஷம் நல்லாயிருக்கும் இந்த குவாலிட்டி? எப்படி இந்த குவாலிட்டி பற்றி சொல்கிறீங்களா? டெஃபினட்டாக 100 years இருக்கும் பிரதர், ஒன்றுமே ஆகாது. பட் கிளாஸி மட்டும் லைட்டாக ஒரு 5-10% கிளாஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் ரியல் கோல்டே வருஷ கணக்கில் வச்சிங்கன்னா கிளாஸ் கம்மி தான் ஆகும். ஸோ இது எந்த வந்து அப்படியே பல பலனே இருக்கும்லாம் நான் சொல்ல மாட்டேன், உண்மையாக சொல்லிடுறேன். ஸோ இது என்னென்னா ஒரு 5-10% கிளாஸ் இருக்கும் கிளாஸி, பட் கலர் எரோட் ஆகுமானா ஆகாது. நம்ம பெயிண்டிங்கே பார்த்திங்கன்னா 4 layer ஆஃப் பெயிண்டிங்கு, சும்மா நார்மலாக சிங்கிள் லேயரில் போட்டு அப்படியே அடிக்கிறதும் கிடையாது. அதுக்கான பேஸ் மெட்டு, பேஸ் பெயிண்ட்டு, மிட் பெயிண்ட்டு, கலரு, ஃபினிஷர்னு அந்தமாரி ஒரு 4 types இருக்குது. ஸோ அது அது ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஏன்னா ரேகையும் அழியக்கூடாது, கலரும் உக்காரணும். இதுக்கு டெக்னிக்கலாக ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் பண்ணி தான் பண்ணலாம். இப்போ நீங்கள் எந்த இது பார்த்தாலும் எல்லாருமே இதுக்குன்னு நான் ரெடி பண்ணது கிடையாது, எல்லாமே கஸ்டமருக்கு கொடுக்க வேண்டிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கு. டெலிவரி பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே டெலிவரி பண்ணணும். இந்த ஃபினிஷிங் வந்து செமையாக இருக்கும், கப்பலாக இருக்க ஹேண்ட். ஆமாங்க, கப்பல் ஹோல்டிங் டுகெதர் செமையாக இருக்குது, சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இது ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ஃபினிஷிங்கில் ரெடி பண்ணியிருக்காங்க. ரிங்லாம் கூட கரெக்டாக அழகாக பதிவாயிருக்கு. அந்த ரிங் ஷேப் பார்த்தீங்கன்னா, அந்த கட்டிங் ஸ்டைல் எல்லாமே வந்து செமையாக இருக்குது. இது வந்து இந்த போஸ் பார்த்தீங்கன்னா லைக் 6750 வரும். இது வுட்டன் பேஸ்னால் வுட்டன் பேஸ் கொஞ்சம் கஸ்டமைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி காஸ்ட் மாறும். இதே அக்ரலிக் பேஸாக இருந்துச்சுன்னு வச்சிங்கன்னா 6750. இது கவர்ட் பாக்ஸோடவே வந்துடும், கவர்ட் பாக்ஸோட வந்து மேலே கிளாஸ் மாதிரி அக்ரலிக் கவர்ட் பாக்ஸோட வந்துடும், எதுவுமே படாது. ஆமாம் ஆமாம் ஆமாம், இது நம்ம ஸ்க்ரூவபிள் மாரி தான் கொடுப்போம். ஸோ வேணும்னா அவங்க ஓப்பன் பண்ணி தொட்டு பார்த்துக்கலாம். ஸோ எப்பவுமே தொடலாம், தொடலாம். ரொம்ப நல்லாயிருக்கு, பெயிண்டிங்லாம் நல்லா கிளாஸாக பண்ணியிருக்காங்க. ஓகே, நைஸ் ப்ரோ, இது செமையாக இருக்குது ப்ரோ, சான்ஸே இல்லை. இது கொஞ்சம் ஸ்பெஷலான ஓகே ஒரு கேஸ்டிங். இது பாருங்கள் செமையாக இருக்குது. இது மாதிரி அழகாக ஃப்ரேம் மாதிரி நீங்கள் வாலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பின்னாடி வந்து உங்களுக்கு கிளாம்பில் மாட்டுற மாதிரி வாலில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ரெண்டு ஆணி அடிச்சுட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பெட் கேஸ்டிங்னுவாங்க. ஸோ நிறைய பேர் பண்ண மாட்டாங்க, பட் மோஸ்ட்டாக ரொம்ப பெட்டுக்கு இதுவாக இருக்கவங்கலாம் பண்ணுறாங்க. இப்போ கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. ஸோ அவங்களோட பெட்டுக்கு வந்து அவங்க பெட்டோட கையிலேருந்து இம்ப்ரெஷன் எடுத்து அதுலேருந்து மோல்டு ரெடி பண்ணுறது. இப்போ குழந்தைக்கு எப்படி பண்ணுறோமோ, சிலவங்க அவங்க பெட்டே அந்தளவுக்கு பாசமாக வளர்க்குறாங்களே, அவங்க வந்து அந்த பெட்டுங்களுக்கு இந்த மாதிரி காஸ்டிங் பண்ணி வைக்கிறாங்க. நான் பெட்டு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், ஏன்னா நான் அவர் கையை பிடிச்சி தான் எடுக்கணும். இவர் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருந்தார். இது ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, பெல்லி காஸ்டிங் தான் இருக்கிறதுலேயே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடு. பெல்லி காஸ்டிங் இது வந்து ஆ தூக்கலாம், அது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும், அதுக்கு ஒர்க் இருக்குது, அதனால் ஃபிக்ஸ் பண்ணலை, அதனால் அப்படியே வச்சுருக்கேன். இது செமையாக இருக்குது பாருங்கள், ப்ரெக்னென்சியாக இருக்கவங்களுக்கு வந்து. ஆமாம், பண்ணிருக்கீங்க, சூப்பராக. இந்த பெல்லி காஸ்டிங் மட்டும்தான் கொஞ்சம் டைம் கன்சூமிங் ப்ராசஸ்ஸு. இம்ப்ரெஷனே பார்த்தீங்கன்னா ஒரு 40-45 minutes ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா மதர் அவங்களோட ஹஸ்பண்டு,
ஸோ இவங்களுக்கு பேபி பிறந்துருச்சு, இன்னும் டெலிவர் பண்ணல. ஆல்மோஸ்ட் இது வந்து 9th மந்தில் அப்போது எடுத்தது. இது வந்து ஃபாதரோட ஹேண்டு, ஹஸ்பண்ட், அவங்களோட ஹஸ்பண்ட் இருக்காங்களா, அவரோட ஹேண்டு, ஒய்ஃபோட பெல்லி. அது இம்ப்ரெஷனாக இது இது மட்டும் தான் என் மெட்டீரியல் கன்செப்ஷன் ஒன்று, ப்ளஸ் டைம் கன்செப்ஷன் ஒன்று, வேலை ரொம்ப இழுத்துரும், பெரிய ப்ராசஸ் பெல்லி மட்டும். இதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் ப்ரோ? 20 டேஸ். 20 டேஸ் சொல்ல முடியாது, 1 மந்த்னு வச்சுக்கோங்க. அப்படியே நெக்ஸ்ட் நம்ம இன்னொன்று. ஓகே, இது வந்து லைக் பெரியவங்களோட பாதம் ஞாபகத்தமாக எடுத்து வைக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஆன்டிக் கலர் கொடுத்துருக்கோம், ஏன்னா அடல்ட்ஸ்க்கு எப்போவுமே அந்த ஆன்டிக் ஃபீல் சூப்பராக இருக்கும். ஸோ அது வந்து எப்போவுமே அந்த ரேக அளவுக்கு டீட்டெயிலிங் இன்னும் நல்லா பாப்பப் ஆகி தெரியும். ஆர்டர் கொடுத்தவங்களோட அப்பா அம்மா, ஓகே, அவங்களோட ஆனிவர்சரி அப்போ எடுத்தது. ஃபாதர் மதர் வந்து எவ்வளோ டீட்டெயிலாக அழகாக பண்ணியிருக்காங்க, செமையாக இருக்குது. இதில் பாருங்கள் எவ்வளோ டீட்டெயிலாக எல்லாமே அப்படியே அழகாக பதிஞ்சிருக்கு. இதெல்லாம் வந்து ஞாபகார்த்தமாக நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கலாம். ரொம்ப ஏஜானவங்க இருக்காங்க வீட்டில் பெரியவங்க, அப்படின்னா இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்து கூட நீங்கள் ரெடி பண்ணி வீட்டில் வச்சுக்கலாம். சூப்பர் ப்ரோ, செமையாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா லைக் ஃபேமிலி காஸ்டிங் மாதிரி, அம்மா அப்பா பேபி, ஸோ அவங்க மூணு பேர் அவங்க கைக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். பாருங்கள் செமையாக இருக்குது, சான்ஸே இல்லை. பேபியோட ஹேண்டு, அப்பா அம்மாவோட ஹேண்டு எல்லாமே சூப்பர் செமையாக இருக்குது. கீழே அழகாக கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா மிரர் கோட்டிங் போட்டு சூப்பராக வந்துடும். ஓகே, இது எல்லாமே அப்படியே செட்டாக வந்துடும். கவர் பாக்ஸோட வீடியோஸில் காமிக்கிறதுனால இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க. ஃபினிஷிங்கில் வந்து உங்களுக்கு கொடுக்கும்போது ஃபுல்லாக கவர் பண்ணி வரும். ஃபுல்லாகவே எல்லாமே டீட்டெயில்ஸாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் அகெயின் இதுவும் லைக் ஒரு பேபி, லைக் இது 20 டேஸ் பேபின்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, 20 டேஸ்ன்னு நினைக்கிறேன். இது வந்து 2-way ப்ராசஸ்ஸு. குழந்தையோட காஸ்டிங் மட்டும் தனியாக எடுத்துருவோம், அந்த காஸ்டிங்கை ரெடி பண்ணி வச்சுட்டு அதை வச்சு அம்மா அப்பா காஸ்டிங் எடுப்போம். அதாவது அம்மா அப்பாவோட ஹேண்டில் வந்து கேப் இருக்கா மாதிரி. ஆமாம், அது பிடிச்சிட்டு இருக்கா மாதிரி. ஏன்னா இந்த ஏஜில் வந்து டூகெதர் எல்லாருமே ஒன்றா வச்சு எடுக்கிறது காம்ப்ளிகேட்டடு. 20 டேஸ் பேபினால அது என்ன ஷேப்பில் வைக்கிறாங்க, எப்படி வைக்கிறாங்கன்றது அது திங்க் பண்ண எப்படி உள்ள ஏன்னா வந்து பேபியோட ஹேண்டும் அழகா லுக்கா இருக்கா, அந்த போஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி. சோ இது வந்து நான் யோசிச்சேன், நான் எப்படி இந்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காங்கன்னா நீங்க சொல்லும் போதுதான் தெரியுது. டீடைலா செமையா இருக்கு இது, சான்சல் நல்லா பண்ணிருக்காங்க, சூப்பர். இது முக்கியமாக அவங்களோட வெட்டிங் ரிங்கும் வேணும் அப்படின்றது ஸ்பெசிஃபிக்காக இது பண்ணி ரிங்ஸ் ரிங்கை அதையே போட்டு எடுத்திருந்தாங்க. இந்த ரிங்லாம் கூட அப்படியே ஷேப் அச்சு வந்து அப்படியே வந்திருக்கு அழகா. அவங்களோட ரிங்கும் சூப்பராக வந்திருக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப மெமரிஸாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணோம்னா. இது வந்து லைக் கப்புள் காஸ்டிங். இது இது என்னென்னா ஆக்சுவலி கப்புள் காஸ்டிங் நம்ம இன்னொரு இதுவும் பண்ணுறோம், லைக் லைவாக போய் இம்ப்ரெஷன் எடுத்துட்டு அங்கேயே மோல்ட் ரிவீல் பண்ணுற மாதிரி. மண்டபத்திலே, ஆமாம், ஆன் ஸ்பாட்லேயே இப்படி வந்திருக்குன்றத ஷேப் பார்த்துடலாம். அட் பட் ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணுறது யூஸ்வலி 3-7 டேஸ், அதுக்குள்ளே ரெடி பண்ணி கொடுக்கும். இது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஸ்பெஷல் அண்ட் யூனிக். என்ன ரீசனா, இது என்னோட டாட்டர்து. அவங்களோட டாட்டர்தே வந்து அவர் ரெடி பண்ணியிருக்காங்க, செமையாக யூனிக்காக பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பேப்பர். ஆமாம், இது வந்து பேப்பர் குவில்லிங்னு வாங்க. ஸோ இது உள்ள இருக்க அந்த லேடியோட கட் அவுட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேப்பரில் ரெடி பண்ணது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர் குவில்லிங்கு. அது 2 இயர்ஸாக யோசிச்சு என்ன பண்ணோம், வித்தியாசமாக பண்ணணும்னு நினச்சி இம்ப்ரெஷன் உடனே எடுத்துட்டேன். பட் ஃபினிஷ்டு வந்து 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணது. பட் இது பண்ணுறதுக்கு 2 மந்த்ஸ் ஆயிடுச்சு குவில்லிங். ஆமாம், குவில்லிங்லாம் நான் வெளியே கொடுத்து பண்ணேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பண்ணாங்க. இந்த மாதிரினாலும் நீங்கள் ரெடி பண்ணலாம். ஆ, பண்ணலாம். ஆனால் இப்போ இந்த குவில்லிங் ஆர்டிஸ்ட் இங்கே இல்லை, சிங்கப்பூர் போயிட்டாங்க. ஸோ அது ஒன்று. லக்லி வந்து என்னோடய டாக்டருக்கு மட்டும், ஆனால் நிறைய பேர் கேட்குறாங்க வெளியே குவில்லிங் ஆர்டிஸ்ட் பார்த்துட்ருக்கேன். இப்போ யாருன்னா குவில்லிங் ஆர்டிஸ்ட் இருந்தீங்கன்னா என்னை பிங்க் பண்ண. ஏன்னா இது இதில் நிறைய கான்செப்ட்ஸ் நான் வச்சுருக்கேன், எனக்கு பர்ஃபெக்டாக கொடுக்குற குவில்லிங் ஆர்டிஸ்ட் வேணும். ஸோ அந்தமாரி யாருன்னா இருந்தாங்க, ரிலேபிளாக இருக்குதாங்கன்னா டெஃபினட்டாக டைப் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த கஸ்டமர் வந்து என்னை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணி, ஆக்சுவலி அந்த பேபி வந்து லைக் ரொம்ப ப்ரீஷியஸ், ரொம்ப நாள் கழிச்சு பிறந்த குழந்தை நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டு பண்ணி ஆகணும் அப்படின்னு சர்ச் பண்ணி ரிவ்யூஸ்லாம் பார்த்து கடைசியில் என்கிட்ட வந்தாங்க. தென் அவங்க கேட்குற கான்செப்ட் எல்லாமே, ஏன்னா இது வரைக்கும் அவங்க பண்ணாதது அந்தமாரி இருக்கணும், ட்வின்ஸில் இது வரைக்கும் நீங்கள் பண்ணாதது எப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க சைட்லேருந்து ஐடியாஸ் வாங்கிக்கிட்டேன், அவங்களுக்கு எப்படி எப்படி தேவணும், ஏன்னா அவங்க தான் மெயினாக டிசைட் பண்ணணும் அவங்க பேபினால். அவங்கக்கிட்டேருந்து ஐடியாஸ் வாங்கினா அதில் என்ன ஃபைன் டியூன் பண்ணி நம்ம பெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றது பண்ணி இந்தமாரி ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணோம். இது வந்து கொஞ்சம் கிளாசிக் ஃப்ரேம் மாதிரி, லைக் பின்னாடி சில்க் கிளாத்லாம் வச்சுருப்போம். ஸோ அந்த ரிச்னஸ் கொடுக்கறதுக்காக. ஸோ இது வந்து சிஸ்டர்ஸ் சிப்ளிங் காஸ்டிங்கு, பெரியவங்க சின்னவங்க. ஸோ அவங்களுக்கு பண்ணது அவங்க வேர்டிங்ஸ் கூட தமிழில். அவங்க என்ன வேர்டிங்ஸ், தமிழ், மலையாளம்,
எனி லாங்குவேஜ், ஆமாம் எனி லாங்குவேஜ் அவங்க அந்த ஃபாண்ட் மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா போதும், அவங்க எப்படி கேட்குறாங்களோ பண்ணி கொடுத்து. தைஸ்லேருந்து எல்லாமே கஸ்டமைஸ் தான், 100% கஸ்டமைசபிள். ஃபோட்டோஸ்லாம் கூட நீங்கள் ஃபோட்டோஸ் நம்ம எடுக்கிறது இல்லை, அவங்க மேஜர் ஆமாம் அவங்க சாஃப்ட் காப்பி மெயில் பண்ணிடுவாங்க, அது நம்மளுக்கு ஃப்ரேம்க்கு ஏற்ற மாரி நான் பிரிண்ட் பண்ணிப்பேன். இதுவும் எல்டர் பர்சனுக்கான பண்ண கேஸ்டிங்கு. அவங்க வந்து லைக் ஹோல்டிங் டுகெதர் மாரி வேண்டாம், லைக் அணைச்சா மாரி ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜ் கொடுத்தாங்க ஆன்லைன்லேருந்து. ஸோ அதை பேஸ் பண்ணி எடுத்த இது தான். ஸோ நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு இன்டர்நெட்லேருந்து எனி இமேஜ் எடுத்து கொடுத்தாலும் சரி, என் சைட்லேருந்து எந்த அளவுக்கு பாசிபிள்ன்றது நான் சொல்லிடுவேன். நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ பண்ணித்தரலாம். இந்த டீட்டெயிலாம் சொல்லுங்கள், இதெல்லாம் அழகாக சமயம் வந்திருக்கு, எப்படி இது அவ்வளோ பர்ஃபெக்டாக எடுக்க முடியுது உங்களால்? அது நம்ம மெட்டீரியல் அந்த மாதிரி பிரதர். ஸோ வந்து லைக் 99% ப்ரிசைஸாக வரும். அது ஒன்று, ப்ளஸ் பெயிண்டிங்கும் கூட. ஸோ நான் சொன்னல முன்னாடி, இது வந்து ஒரு 4 layer ஆஃப் பெயிண்டிங். ஒரே பெயிண்டிங்லாம் அடித்தா ஒன்று கலர் உக்காராது, தின்னாக அடித்தோன்னா கலர் உக்காராது, திக்காக அடித்தோன்னா ரேகா அழிஞ்சிரும். எல்லாமே பக்கா ஹேண்ட்மேட். நம்ம ஒவ்வொரு காஸ்டிங்கும் இந்த டீட்டெயிலிங் கொடுக்கறதுலேருந்து பெயிண்ட் பண்ணுறதுலேருந்து நான் ஒரு ஆள் தான் பார்க்குறேன். ஸோ எங்கேயுமே மிஸ் ஆகாது டீட்டெயிலிங். டீட்டெயிலிங் குவாலிட்டி 100% மிஸ் ஆகாது. நீங்கள் இந்த குவாலிட்டி தமிழ்நாட்டில் சுற்றி தேனாலும் எங்கேயுமே கிடைக்காது. ஓப்பனாகவே சொல்கிறேனே. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக நீங்கள் அவர்கிட்ட ஆர்டர் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன். அவர் கால் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன மாதிரி வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு 1 week.